வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனத்தில் வந்து ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு க்ரூசர் பைக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேரடியாக வந்து ராயல் என்ஃபீல்டு 350 சிசியை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் ஹைனஸ் வந்து இந்தியாவில் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கிளாசிக் வந்து வாங்கலாமா இல்லை ஹைனஸ் வந்து வாங்கலாமா, கிளாசிக்கில் இருக்கிற மாதிரி சிறப்பு அம்சங்கள் நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து ஹைனஸில் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து ரெட்ரோ ஸ்டைலில் வருது, ஆனால் வந்து ஒரு க்ரூசர் டைப் ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் ஷேப்ல பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து வருது, அதே மாதிரி ரவுண்ட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அங்கங்க வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் சுத்தி வரக்கூடிய அந்த பெசலா வந்து இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃபெண்டரா இருக்கட்டும், எக்ஸாஸ்டா இருக்கட்டும், இன்ஜின் கிராங்க் கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அட்ராக்டிவான கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்ல வந்து வருது, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஎல்எக்ஸ், இன்னொன்று வந்து டிஎல்எக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ப்ரோ வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா டுவல் கலர்லாம் வந்து வருது. ஸோ டிசைன் வைஸ் வந்து பார்ப்பதற்கு பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் வந்து கொஞ்சம் கூட இதுவும் வந்து சலச்சது கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். டிசைன் வந்து ஓகே. இப்போ அடுத்ததான் வந்து இன்ஜின் பார்க்கும்பொழுது 348 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான், எப்படி கிளாசிக்கில் வந்து இன்ஜின் இருக்கோ அதே செட்டப் தான் இதுலையும். அது மாதிரி 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் வந்து இருக்கு. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து ஹோண்டா ஹைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து பவர்னு பார்க்கும்போது 20.8 பிரேக்காஸ் பவரையும் 30 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்கும். கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து 19.1 பிரேக்காஸ் பவர், 28 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து கொடுக்கும். ஸோ கிளாசிக்கை விட கொஞ்சம் பவரும் அதிகம் டார்க்கும் வந்து அதிகம். ஸோ இன்ஜின் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நேரடி போட்டியாளர்களாக தான் வந்து இருக்காங்க. அடுத்தது வந்து ஹார்ட்வேர்ஸ்னு பார்க்கும்போது வந்து டபுள் கிராடல் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து இந்த ஹைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வந்துடுது. ஃப்ரண்ட் வந்து 310 mm வருது, பேக் வந்து 240 mm. இதுவே வந்து நீங்கள் கிளாசிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 280, பேக் வந்து 240 வந்து வரும். ஸோ வந்து ஹைனஸில் வந்து கிளாசிக்கை விட ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொஞ்சம் கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து கிளாசிக் மற்றும் ஹைனஸ் ரெண்டுலையுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து வந்துடுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சார்வர் வந்து வந்துடுது. ஹைனஸில் வந்து அலாய் வீல் வந்து வந்துடுது. இப்போ ரெண்டு பைக்லையுமே வந்து வீல் ஃப்ரண்ட் வீல் வந்து 19 இன்ச்சு, ரியர் வீல் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு. ஸோ ஹார்ட்வேர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பைக்கும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து சேஃப்டின்னு பார்க்கும்போது வந்து ஹைனஸில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடுது. அதோட கூடுதலாக சேர்த்து செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து வந்துடுது. இது வந்து கிளாசிக்கில் வந்து வராது, ஆனால் கிளாசிக்கில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸும் வந்து இருக்கு. இதை தாண்டி வந்து ஹைனஸில் வந்து சைட் ஸ்டாண்டு இன்ஜின் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற ஒரு வசதி வந்துடுது, ஹசான் ஸ்விட்ச் வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கில் வந்து வராது. ஸோ சேஃப்டி விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து நல்ல விஷயம், நல்ல ஃபியூச்சர்ஸாக வந்து ஹைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் இதை தாண்டி பார்க்கும்பொழுது ப்ரைஸுன்னு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைனஸ் வந்து 190,000 2,00,000 வரைக்கும் வந்து வரும் ஷோரூம் ப்ரைஸ். அப்போ நீங்கள் ஆன் ரோட்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 2,20 கிட்ட வந்து போயிடும். அதுவே வந்து கிளாசிக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா 160-165 வரைக்கும் தான் வந்து ஷோரூம் ப்ரைஸ் வந்து வரும். நீங்கள் டாப் வேரியண்ட் வந்து டுவல் சேனல் வெர்ஷன் கிளாசிக் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட 186-190 தான் வந்து வரும். ஸோ வந்து விலை வைஸ் பார்க்கும்போது ஹோண்டா வந்து கொஞ்சம் அதிகம் தான், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ விலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, விலை கம்மியாக வேணும் அப்படின்னா கிளாசிக்கே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இல்லை விலை ப்ராப்ளம் இல்லை, நல்ல வசதி இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கிளாசிக்கை விட ஹைனஸ் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.